யாதும் ஊரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி, வாங்க நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு திருமண விழாவுக்கு சென்றிருக்காரு. அது யாருடைய திருமணம் விழா அப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம். திமுகவின் கழக முதன்மை செயலாளரும் மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்களின் இல்ல திருமண விழாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துகிட்டார். அதற்கான புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்க எல்லா முக்கிய அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படத்தில் வந்து இருக்காங்க. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன், அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் என எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க இந்த புகைப்படத்தில். அடுத்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கே என் நேரு அவர்களின் இல்ல திருமண விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதற்கான புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏவாக இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து, அதாவது இந்த திருமண நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு மணமக்களை வந்து வாழ்த்தியிருக்காரு. கையில் பார்த்தீங்கன்னா பூங்கொத்து கொடுத்து மணமக்களை வந்து வாழ்த்தியிருக்காரு. இந்த புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆகிட்டுருக்குன்னே சொல்லலாம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, பாய்ங்க. மீண்டும் நாம் இதுபோன்ற அடுத்த வீடியோ தொகுப்பில் இன்னும் சில மணி நேரங்களில் சந்திக்கலாம்.